அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். ஆல் ஆர் வெல்கம். திஸ் இஸ் ஜெகநாதன் ஃப்ரம் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நம்ம ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வருஷத்தில் 2022-23 வருஷத்துக்கான ஆல் இண்டியா கோட்டா பிபிஎஸ்சி சீட்டுக்கு விசிஐ கவுன்சிலிங் மூலமாக ஃபஸ்ட்டு ரவுண்டு அலாட் ஆகிருக்கு. சீட்டு அலாட்மெண்ட் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதில் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் உள்ள காலேஜஸ் எத்தனை காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ சீட்டு, கம்யூனிட்டி வைஸு, காஸ்ட் வைஸ், ஐ மீன் கேட்டகரி வைஸு எவ்வளோ சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விளக்கமெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேரெலாம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் பண்ணால் ஆன் பண்ணி வைங்க. இது ஒரு முக்கியமான தகவல், ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டா விசிஐ ஆல் இண்டியா கோட்டா அலாட்மெண்டில் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இருக்கிற வெட்டரினரி காலேஜ் சீட்டு, இதை தான் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறீங்க. எதுக்காக நிறைய பேர் அதை பற்றி கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் விசிஐ ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட்டு ரவுண்டு சீட்டு அலாட்மெண்ட்டு 2022. ஓகேங்களா, இதுக்கு மொத்தம் தமிழ்நாட்டில் 4 காலேஜஸ் இருக்குது. 4 காலேஜஸ் கம்ஸ் அண்டர் விசிஐ கேட்டகரி. ஓகேங்களா, விசிஐயில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எலிஜிபிலிட்டி உள்ளவங்க. அப்போ ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட்டு, இப்போ டோட்டல் சீட்டு எவ்வளோ அலாட்டாக இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இப்போ ஜெனரல் கேட்டகரி, இதுலேயும் கேட்டகரி பார்த்துங்க. கம்யூனிட்டி வைஸ் ஜெனரல் ஓப்பன் ஓபிசி எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ். நான் அந்த பிடபிள்யூடி இதில் கொண்டு வரலை, இதை மட்டும் மெயின் மட்டும் எடுத்துருக்குறோம் பார்த்துக்கங்க இருக்குது. ஸோ இது எல்லாமே இதில் கவர் ஆகிடுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ மெட்ராஸ் வெட்டரினரி காலேஜ் சென்னை, அதில் ஜெனரல் கேட்டகரிக்கு 3 சீட்டு, ஓபிசி 7, எஸ்சி 2, எஸ்டி 1, இடபிள்யூஎஸ் ஒன்றும் கிடையாது. ஆக மொத்தம் 13 சீட்டு அலாட் ஆகிருக்கு, அலாட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 15 சீட் இருக்குது அந்த காலேஜில். 4 காலேஜ்லேயுமே 15ங்கிறப்போ மொத்தம் 60 சீட்டு, ஆனால் 58 சீட்டு தான் அலாட் ஆகிருக்கு. 2 சீட்டை பற்றி ஸ்டேட்டஸ் இன்னும் தெரியலை. செகண்ட் ரவுண்டில் அதை பற்றி வாய்ப்பு இருக்குது. விசிஆர்ஐ நாமக்கல் காலேஜில் பார்த்தோம்னா ஜெனரல் கேட்டகரி 3 சீட்டு, ஓபிசி 5, எஸ்சி 3, எஸ்டி 1, இடபிள்யூஎஸ் 3 சீட்டு, அண்ட் டோட்டலாக 15 சீட்டு. அதில் 15 சீட்டும் அலாட் ஆகிருக்கு, அலாட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அலாட்மெண்ட்டை முடிஞ்சிருக்கு. திருநெல்வேலி ஜெனரல் கேட்டகரி 6, ஓபிசி 4, எஸ்சி 2, எஸ்டி 1, இடபிள்யூஎஸ் 2ன்னா 15 சீட்டு தான் இருக்குது, 15 அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து தஞ்சாவூர் ஒரத்தநாடு காலேஜ், இது ஜெனரல் கேட்டகரியில் 2, ஓபிசியில் 8, எஸ்சியில் 2, எஸ்டியில் 2, இடபிள்யூஎஸ் 1, மொத்தம் 15 சீட்டு, 15 அலாட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் 60 சீட் இருக்குது 4 காலேஜில். 58க்கு தான் அலாட்மெண்ட் வந்திருக்கு ஃபஸ்ட் ரவுண்டு, மீதி 2 சீட்டு செகண்ட் ரவுண்டில் வாய்ப்பு என்ன சொல்லுவாங்கன்னு அப்போ தான் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் அடுத்த ரவுண்டு இந்த காலேஜிலாம் வேகன்சி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்பு இருக்கும். எப்படின்னு கேட்டோம்னா எவ்வளோ ஜாயின் பண்ணாதவங்க இல்லை ரிப்போர்ட் பண்ணாதவங்க கேட்டகரி இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த தகவல் பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.